இனி இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, இனி அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அதிகாலை வேளையில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. உலக தமிழ் மக்கள் எல்லோரும் பார்த்து பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன், தமிழ் தெரியாதவர்கள் கூட இதனை பார்த்து அதன் வழியாக யோகாசனங்களை பழகி அதனால் நன்மை பெற்றிருக்கிறார்கள் என்று இங்கே நமக்கு கடிதங்களின் மூலமாகவும் ஃபோன்கள் மூலமாகவும் வந்து கொண்டிருப்பதை தெரியும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த நிலையில் பாருங்கள், நமது அரங்கிற்கு இன்றைக்கு சங்கரன் பிஎஸ்சி கண் சம்பந்தப்பட்ட பயிற்சி பெற்றவர், யோகாசனத்தில் யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்தவர், இப்பொழுது எம்எஸ்சி யோகாவையும் படித்து கொண்டிருக்கிறார், எனது பயிற்சியார் சாலையில் தலைமை யோகாசன ஆசிரியராக இருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது அற்புதமான மயூராசனத்தில் பத்மாசன மயூராசனத்தை இப்பொழுது செய்யப்போகிறார்கள், வேரியேஷன்ஸ். என் அருமை சொல்றே, நீங்கள் முதலில் இந்த பத்ம மயூராசனத்தை செய்யுங்கள். பத்மாசனம் போடுவதே என்பதே மிக சிரமம், அதில் பத்ம மயூராசனம் செய்வது என்பது மிக மிக கடினம். பத்ம மயூராசனம் ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன், ஜீரணக் கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடியது. வயிற்றில் ப்ரெஷர் கொடுப்பதால் ஹார்ட் லங்ஸுக்கு அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கின்றது. நீங்கள் அப்படியே இங்கே திரும்பி செய்யுங்கள், இந்த பக்கமாக திரும்பி. நீங்கள் இக்கில் விழுற மாதிரி இருந்தேன்னா அப்படியே இறக்கிடணும். மெதுவாக செய்யுங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. பத்ம மயூராசன் அப்படியே இருங்க. பத்மாசனத்தில் மயூராசனம் செய்வது என்பது கடினமான காரியம். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது சிரசாசனத்தில் பத்மாசனம் செய்யப்போகிறார். பத்ம சிரசாசனம் இங்கே திரும்பி பண்ணுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். தனியாக சிரசாசனம் செய்வது என்பது வெகு நாட்கள் பயிற்சி பெற வேண்டும். அதில் இருந்து கொண்டே பத்மாசனம் போடுவது என்பது மிக மிக கடினம். பாருங்கள், இது ஒரு அற்புதமான ஆசனம். சிரசாசனத்தில் பத்மாசனம் போடுவது என்பது அரிய காரியம். ஆசனம் என்பது உடலை வருத்தி செய்வது. தன் உடலை நாமே வருத்துவோமானால் நமக்கு ஒரு பொறுமை குணம் வந்துவிடும். அதோடு தலைகீழாக நிற்கின்ற காரணத்தினால் மூளைக்கு அதிகப்படியான சர்க்குலேஷன் நன்றாக கிடைக்கும். நல்ல நினைவாற்றல், சிந்தனா சக்தி, மனோபலம் இவைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் சிரசாசனம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் எக்ஸசைஸ், பயிற்சி என்று நீங்கள் கருதக்கூடாது. மற்ற விளையாட்டுகளெல்லாம் நாம் வந்து அதில் நம்முடைய எனர்ஜி டிஸ்சார்ஜ் ஆகிறது. யோகாசனத்தில் எனர்ஜி கிடைக்கின்றது. ஆகவே ஃபுட் எனர்ஜி, உணவு மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தி நமக்கு குறைந்துவிடும். யோகாசன பிராணாயாமங்களை செய்வதனால் அதிகப்படியான சக்தி எனர்ஜி பேட்டரியில் சார்ஜ் ஆகிற மாதிரி சார்ஜ் ஆகின்ற காரணத்தினால் நமக்கு டைஜிக் சிஸ்டம் அதிகமாக நன்றாக வேலை செய்யும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி
தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.